எனக்கு இந்த மேடை எல்லாமே இந்த கைத்தட்டல் எல்லாமே பெரிய கனவு தான். அந்த கனவு ஒவ்வொன்றா நினைவாயிட்டே இருக்குன்றது மட்டும்தான். இதுதான் ஆகணும்னா நினைக்கல. உண்மையிலே நான் நினைச்சதெல்லாம் இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட பக்கத்தில் நின்று கவுண்டர்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும், கிளாப்ஸை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். பட் மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஒரு பெரிய இடம் கொடுத்தாங்க. அதுக்கு சின்சியராகவும் இருக்கணும், அதுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும், அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அவ்வளோதான் சார் சொன்ன மாதிரி டைரக்டர்லாம் ஆயிட்டா என்னையுமே என்னால பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிட்டீங்க. என்ன மாதிரி படம் எடுப்பீங்க, எந்த ஜானர்ல இருப்பாரு சார்? பண்ணிட்டாரு சார், ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கிடையாது, அதை ஒத்துக்கிட்டாரு. இல்ல விக்ரம் சாரை வச்சுன்னா நிச்சயமா அது சிங்கிள் ஆக்டா இருக்காது, ஒண்ணு டபுள் ஆக்ஷன் இல்ல ட்ரிபிள் ஆக்ஷனா தான் இருக்கும் அது கண்டிப்பா. ஏன்னா ஈஸியா வேலை ஈஸி ஆயிடும். சார்ட்டு கொண்டு போய் சார் மூணு லுக் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க சார்னா சாரே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் சூப்பர். கதைக்கியாவது வேற படத்துல இருந்து பார்த்து எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது அது ஓகே. ஏன்னா ஸ்பாட்ல வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைரக்டர் ஆகுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலேயே என்ன கஷ்டம்னு கேட்டா நான் ப்ரொடியூசரா இருக்கிறதும் டைரக்டரா இருக்கிறதும் தான் சொல்லுவேன். அதுவும் நான் பண்ணுனா என்னுடைய அறிவு கெட்டினது பண்ணுனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அது சாரை வச்சுலாம் பண்ணுனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதை முடிச்சுட்டு இல்லை நான் இன்னும் ரொம்ப சீரியஸாக ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி கடற்கரை சரி போட்டு போயிட்டே இருக்கேன். மூணு கெட்டப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, மூணு ஹீரோயின் யார் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அஸ் எ டைரக்டர்? அது சார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு. பறவை புண்ணியமா? அப்போ ஒரு கெட்டப் வந்து ஒரு கெட்டப் 90 இயர்ஸ் சார். ஓகே, 90 வயசுல ஒரு கெட்டப். ஓகே, அது பரவே முடியுமா? ஓகே சார். சார் ஒரு ஹீரோ சொல்லுங்க, மீதி ரெண்டு இருக்காங்க சார். சின்ன கெட்டப் வந்து பேபி சாரா. பேபி சாரா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் சார். ஒரு கேரக்டர் தான். அப்புறம் மீதினா டைரக்டர் தான் சொல்லுங்க. டைரக்டர் நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து லாஸ்ட் ஒரு ஹீரோயின் மட்டும் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணனும். அது வந்து உனக்கு பச்சது. உனக்கு யார் பிடிக்கும் சார் இப்போது? எக்கட்டான சூழ்நிலை இருக்கு, யார் பிடிக்கும் உனக்கு?